இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன். நாம ஏற்கனவே இதுவரை பழைய வீடியோல ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ்ல லைன் டிஷனல் வைப்ரேஷன்ஸ்ல நாம வந்து படிச்சிருப்போம். டிஓஎம்ல அந்த மூணு வைப்ரேஷன்ஸ் இருக்கும், லைன் டிஷனல் வைப்ரேஷன், டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன், டார்சனல் வைப்ரேஷன். அதுல அந்த ஃப்ரீ வைப்ரேஷன்ல அந்த டெரிவேஷன் பார்த்திருப்போம். இதுவரை அந்த ரைட் ஹேண்ட் சைடுல அப்ளைடு ஃபோர்ஸ் இல்லாம இருந்ததுனால ஜீரோவா இருந்திருக்கும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல டேம் இருக்கிறதுனால பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறீங்க. இது 1/பை ஆஃப் டி, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் பிளஸ் சி பை எம் டி பிளஸ் கே பை எம் ஆஃப் எஃப் நாட் பை எம் சைன் ஒமேகா டி. இந்த எஃப் நாட் எம் ரெண்டும் கான்ஸ்டன்ட், அதனால அது முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். 1/ பி நோட் சைன் ax னு வந்தால் d ஸ்கொயர் பதிலா மைனஸ் a ஸ்கொயர் போடுவோம். அப்ப d ஸ்கொயர் பதிலா இங்க இந்த d னுடைய குணகம் ஒமேகா, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போடுறோம். அப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் c பை m d பிளஸ் k பை m இது சைன் ஒமேகா t. இந்த d ஸ்கொயர் பதிலா மட்டும்தான் இங்க வேல்யூ போட முடியும், d க்கு பதிலா வேல்யூ போட முடியாது. அந்த d ஸ்கொயர் பதிலா போட்டிருக்கேன். f0 / m 1/ k / m minus omega square plus c / m d. இப்ப இந்த d க்கு ஆட் பண்றோம், இதனுடைய கான்ஜுகேட் ஆட பேர்க்கறோம். இந்த k / m minus omega square minus C by M D divided by K by M minus omega square minus C by M D. இதனால இங்க என்ன வந்திருக்கோ அந்த அடையாளத்தை மட்டும் மாத்தி போட்டு பெருக்கி வைக்கிறோம். ஆஃப் சைன் ஒமேகா டி. F naught by M இது இன்டது அப்படியே வந்துடும். K by M மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி மைனஸ் சி பை எம் டி ஆஃப் திஸ் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒமேகா காஸ் ஒமேகா டி பை இது ஏ பிளஸ் பி இன்டி ஏ மைனஸ் பி. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எஃப் நாட் பை எம் இன்டு இந்த கே பை எம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சம் ஏ காஸ் பை வச்சிருப்போம், அதனால ஏ காஸ் பை சைன் ஒமேகா டி மைனஸ் இந்த சி பை எம் ஒமேகாவை ஏ சைன் பை வச்சிருப்போம் மைனஸ் ஏ சைன் பை காஸ் ஒமேகா டி டிவைடட் பை இந்த கே பை எம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்ப எஃப் நாட் பை எம் இந்த ஏ காமனா வெளியே எடுத்துருங்க. அப்ப சைன் ஒமேகா டி காஸ் பை மைனஸ் காஸ் ஒமேகா டி சைன் பை டிவைடட் பை கே பை எம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் எஃப் நாட் பை எம் இன்டு ஏ sin a cos b minus cos a sin b அப்ப sin a minus b divided by k by m minus omega square whole square plus c omega by m whole square. இதான் வந்து என்னங்க பர்டிகுலர் இன்டெக்ரல்.
இப்போ இத நீங்க என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லனா இதோட நிறுத்திக்கலாம் இந்த x காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் பிளஸ் பர்టిక్యులர் இன்டெக்ரல் இது ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம்னா தட் இஸ் தி ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் தி ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் தட்ஸ் ஆல் வித் யூ ஆல் தி பெஸ்ட்